சென்னையில் போதை மருந்து கொடுத்து 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் பழகி காதலிப்பதாக நடித்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர் அவரது நண்பர்கள் என 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் பாட்டியின் அரவணைப்பில் வசித்து வந்துள்ளார். 9 வகுப்பு படித்து வரும் மாணவி வீட்டில் பதற்றத்துடன் இருந்ததால் சந்தேகமடைந்த அவரது பாட்டி விசாரித்த போது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியானார். வீட்டுக்கு அருகே உள்ள கடையில் தினசரி சிறுமி பானிபுரி சாப்பிட சென்ற போது தனியார் கல்லூரியில் பல் மருத்துவம் படிக்கும் மாணவர் வசந்த கிரீஷுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவியின் இன்ஸ்டாகிராம் ஐடியை வாங்கி அவரோடு தொடர்பில் இருந்த வசந்த கிரீஷ் மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தான் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதனை அவரது நண்பர்களான சினிமா துணை நடிகர் சதீஷ்குமார், விஷால், கல்லூரி உதவி பேராசிரியர் பிரசன்னா ஆகியோரிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த காமுக கயவர்களும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமியிடம் வசந்த கிரீஷோடு தொடர்பில் இருந்ததை வெளியில் சொல்லிவிடுவதாக கூறி மிரட்டி வசந்த கிரீஷின் அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்துச் சென்று மாணவிக்கு போதைப் பொருளை வலுக்கட்டாயமாக கொடுத்து 4 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமிக்கு நடந்த கொடூரம் குறித்து வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பாட்டி புகார் அளித்தார். இதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாணவியை வன்புணர்வு செய்த காமுகர்கள் 4 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். 13 வயது சிறுமியை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த காமுகர்களுக்கு தரப்படும் தண்டனை சிறுமிகளை சீரழிக்க துடிக்கும் காமுகர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பதாக இருக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.